ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, அதாவது இன்றைக்கி வீட்டில் சும்மா தான் இருந்தனால சரி மீன் பிடிக்கலான்ட்டு வந்தோம். மீன் பிடிக்கலான்னு ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் இருக்க ஒரு வாய்க்காலுக்கு தான் வந்தோம். வந்து இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்க போகிறேன்னு தெரில, அதாவது மீன் இன்றைக்கி எவ்வளோ பிடிக்கிறான்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எவ்வளோ மீன் பிடிக்கும் எப்படி பிடிக்கிறான்ட்டு எல்லாம் பார்க்கலாம். சரி, சும்மா தான் அடிக்கடி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், நிறையா வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அப்லோட் பண்ணலாம்ட்டு சரி தடவை மீன் பிடிக்கிற வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு மீன் பிடிக்கிற வீடியோ எடுத்துருக்கோம். சரி, உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதா போட போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்கிறன்னு தெரில. சரி வாங்க, நீங்கள் மீன் எப்படி எவ்வளோ மீன் பிடிக்க போகணும் தெரில. நான் பிடிக்கல நினைக்கிறேன், கூட வந்திருக்கவங்க தான் பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சதீஷ் அப்புறம் நடராஜன் ஒருத்தவங்க. சரி வாங்க, நீங்கள் மீன் பிடிக்க வேண்டியது. ஒன்று ரெண்டாச்சு குழுவா? ஏய், இன்னொன்று ஓடுதுறா அதிலே தான்டா. ஐசிஎஸ்லேயே பெருசாக இருக்கும் போல இருக்கு, பெரிய பெரிய குழுவாக இருக்கு. காட்டுங்க காட்டியா. இதை அங்கே ஜூம் பண்ணி பாடுறேன் பாரு. நல்லா இருக்கும் அந்த இதில் பறிச்சுமா? அங்கே இருக்கு மேடம், இங்கே கரையா. ம், அங்கெல்லாம் இல்லையா? இல்லையா இல்லையா, நான் பறிக்க முடியா? ஏ இரியா, நீ மேலே ஏரியா. ஐயா அதை போட்டு டம்ளர் போட்டு ஒரு வாட்டிங்க காட்டிடுங்க. அப்படியே காட்டணும் மாட்டா. அப்புறம் வச்சு பாருங்க. இப்போ காட்டணும் நான் உங்களுக்கு. அப்புறம் அங்கேயே இருக்கு இடத்துல மட்டும் காட்டு. இதாங்க மண்புழு, விவசாயத்தின் நண்பன். கண்டிப்பாக இதுக்காக நான் வேலை செஞ்சேன் ஒரு நாள். சொல்லு, அதான் இப்போ வேலை செய்ய போகிறேன் மீனை பிடிக்கிறதுக்கு. அடிக்க வேலை செஞ்சாலும் நான் இருக்க இல்லையா? ஆமாம் ஆமாம், மண்புழு. இப்பொழுது இந்த மண்ணில் தான் மண்புழு உள்ளது. மண்புழு ஒன்றும் கிடைக்கல. மண்புழு கிடைச்சதா இல்லையாண்ணா? ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தம்பி. ஆ, கிடைச்சிருச்சு தம்பி. இங்கே காட்டுங்க. இதான் தம்பி மண்புழு. துள்ளு, இவ்வளோதாம்மா துள்ளுது? அதுக்கு உயிர் இருக்க களவழி. ஓரளவு புழு கிடச்சிருச்சாட்டுக்கு மீன் பிடிக்க. ஆ, மண்புழு இருக்கா? பார்த்து கொண்டே இருக்கிறோம். மண்புழு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காட்டுக்கு. ம், இந்த மண்புழு என்னாச்சு? என்னது மண்புழு போகுது போது? வா, பிடி பிடி பிடி. எங்கெங்க சரியா? எங்க டம்ளர்? டம்ளர் ஏறா? இங்க 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 இருக்கு. இந்த இங்க இருக்கு. தந்த இதல போடு. வேற எவ்வளவு பிரச்சனை பாரு. ஆ, நிறைய புழு இருக்கு. ஆனா என்ன உயிரோட இத குட்டி இத இருக்கு. இந்த அங்கே வச்சுக்கோ, அங்கே வச்சுக்கோ பக்கத்தில். ஆ, அங்கே வச்சுக்கோ. மண்புழு ஓரளவுக்கு அதிகமாக பறிச்சிட்டிங்களாட்டுக்கு. மண்புழு அந்த மாதிரி பண்ணிக்கணுமா மீன் பிடிக்கிறது முன்னாடி? இப்படி பண்ணால் புழு வந்து மீன் வந்து அதிகம் சாப்பிடாது, பிடிக்கிட்டு போகாது தூண்டிலேருந்து. கிடச்சிச்சா? சின்ன மீன். ரொம்ப சின்ன மீன் அட்டுக்கு. மீனா, இந்த மாதிரி டயத்தில் தான் மீன் கிடைக்குமாண்ணே? நட்ராஜ், உங்களுக்கு மீன் கிடைச்சிருச்சா? ஃபஸ்ட் நாள் மீன் பிடிக்க வந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணே மூணு மீன் தான். என்னென்ன மீன் அது? ஒரு கிளறு, ஒரு ஆத்து ஜிலேபி. ஆ, ஒரு ஜிலேபி. ஆத்து ஜிலேபி வேற, ஜிலேபி வேறையா?
நம்ம மீன் பிடிக்கிற இடத்த சுற்றி எவ்வளோ தூரம் அந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கு. இந்த வியூ பார்க்க சூப்பராக இருக்கு. மீனா கழட்டுனா தூண்டிலேருந்து பார்க்குவோம். நல்லா கட்டு, இந்த நீய கையில் வச்சுக்க. மீனே கண்ணா ஏய் அங்கே போடுறேன். ஏய் ஆத்து கண்ட எங்க கொண்டானே. ஏய் மறுபடியும் உள்ள எப்படியா பிடிச்ச கரெக்டு. மயிரா பரவாயில்ல, இப்ப ரொம்ப பெரிய மீனா. எப்படியா கிடைச்சது பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பெரிய மீன். இதுதான் இருக்கிறதுலே பிடிச்சது ரொம்ப பெரிய மீன். அங்கே திருப்பி விடு.